சமீப காலமா ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படினா அந்த படம் ஒரு வாரத்துக்கு ஓடி இருக்குன்னு அர்த்தம். சோ சூப்பர் ஹிட் அப்படினா ஓரளவு வசூல் பண்ணிருக்கு, அதாவது போட்ட லாபத்தை எடுத்துட்டாங்க, நஷ்டம் இல்லாம எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சூப்பர் ஹிட் அப்படினாக அந்த படம் போற அளவுக்கு வேலை நல்லா வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுவும் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த படம் 100 கோடியை தொட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். சோ இப்படி ஒரு படம் சூப்பர் ஹிட்டா அமையுது, பிளாக் பஸ்டரா அமையுது அப்படின்னா அந்த படத்தோட வசூலை பொறுத்து தான் இப்ப எல்லாம் பாக்குறாங்க. சோ அந்த வகையில சமீபத்துல வெளியான விஜயோட பைரவா படம் 100 கோடியை தாண்டிடுச்சு, அதே மாதிரி சிங்கம் 3 படமும் 100 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்ற செய்திகளை நாம பார்த்தோம். ஆனா திருச்சி தஞ்சாவூரை சேர்ந்த சினிமா தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் அந்த படம்லாம் 100 கோடி வசூலை தொடவே இல்லைங்க, அதெல்லாம் சும்மா கதை, அதனால இதுக்கு தகுந்த ஒரு நஷ்ட ஈடு எங்களுக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைனாக்கா விஜய் சூர்யா படங்களை இனிமே நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது தொடர்பாக தயாரிப்பாளர் தானும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ரொம்ப நாளா அப்படிதாங்க சொல்லிட்டு இருக்காங்க, வசூல் வர படத்துக்கும் வசூல் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நஷ்டம் ஈடு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் தரப்புல இருந்து அவர் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.